வந்து இன்னைக்கு பரங்கிக்காய் துவையல் அரைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய், தேவையான அளவு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு. இது வந்து சின்னதாக கட் பண்ண இந்த பரங்கிக்காய்கள் அதுதான். இது வந்து உப்பு, புளி, பெருங்காயம். அடுத்து இதை வச்சு பால் கூட்டு செய்ய போறேன். இதுக்கு பருப்பெல்லாம் தேவையில்லை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துக்கலாம். இங்க எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு, அது காஞ்சோடனே இந்த வறுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் வறுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை பாத்துடலாம். இது வந்து சின்ன சின்னதா கட் பண்ண பரங்கிக்காய் அஞ்சாறு, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் கலருக்காக நான் இது போட்டிருக்கிறேன். துருவின தேங்காய் ஒரு 2-4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து ஜீரகம், தேவையான அளவு உப்பு. இது வந்து அரைக்கிறதுக்கு இது மட்டும்தான். இது வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்து வெல்லம் ஒரு சின்ன துண்டு வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இது பால் நம்ம விட போறோம் கூட்டுல. இவ்வளவுதான், இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பொருளா வறுத்துட்டு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் மிளகாய், அடுத்து உளுத்தம்பருப்பு, தேங்காய், அடுத்தது அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டிய பொருட்கள் என்ன கூட்டுக்குன்னு பாக்கலாம். இது வந்து பரங்கிக்காய், இது எல்லாத்தையும் வறுத்துட்டு காட்டுறேன் பாக்கலாம். நான் வந்து உளுத்தம்பருப்பு, மிளகாய், புளி இதையும் வறுத்துட்டேன். அடுத்து இந்த மாதிரிதான் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போய் இந்த கலர் சேஞ்ச் லைட்டா ஆற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இதை அடுத்து வதக்கினதோட கொஞ்சம் பெருங்காயம் பவுடர் போடுறதுனால இதுல போடுறேன். நீங்க கட்டியா இருந்தா வறுக்கும்போது போட்டுக்கோங்க. அடுத்து உப்பை சேர்த்து நம்ம அரைக்க போறோம். அடுத்து என்ன அப்படின்னாக்கா, இதை அரைக்கும் போதே வந்து ஆற வச்சு நம்ம இதை வந்து பச்சையா அரைக்க போறோம். இதெல்லாம் வறுத்து அரைக்கிறோம் இல்லையா, அந்த கூட்டுக்கு பச்சையா அரைக்க போறோம். அதையும் அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன். இதை வதக்கிட்டு நம்ம வந்து அந்த பரங்கிக்காய் கூட்டுக்கு நம்ம வந்து வேக விடலாம் தண்ணியில. இது நல்லா வறுபடட்டும். அடுத்து பார்க்கலாம். நம்மளோட பரங்கிக்காய் இந்த மாதிரி தான் வதங்கியிருக்கோம். இதை வந்து நம்ம அந்த அரைக்க வேண்டிய பொருட்களோட சேர்த்து எடுத்து வச்சுட்டு இதை நான் வந்து தண்ணி விட போறேன். அடுத்து நம்ம கூட்டுக்கு காய வேக விட போறோம். நம்ம கூட்டுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இப்ப வந்து நல்லா தண்ணி கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நான் தேவையான அளவு இந்த பரங்கிக்காயை சேர்க்கிறேன். இது நிறைய போடும்போது தான் இருக்கும், அப்புறம் வெந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாயிடும். ஆனால் நீங்க உங்க மெம்பர்ஸை பொறுத்து இன்னும் கொஞ்சம் கூட்டு வேணும் அப்படின்னா இன்னும் கூட காய் போட்டுக்கலாம், இன்னும் கூட தேங்காய் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 2-3 பேருக்கு செய்யறதுனால செய்யறேன். இது நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் மஞ்சள் பொடி போட போறேன். அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பரங்கிக்காய் வெந்துருச்சு. நம்மளோட துவையலும் அரைச்சாச்சு. நம்ம அடுத்து இதுல சேர்க்க வேண்டிய நம்ம வந்து இந்த அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கிறோம். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இது கொஞ்சம் சப்பு சப்புன்னு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். உங்களுக்கு மிளகா வந்து நீங்க அளவை பொறுத்து செஞ்சுக்கோங்க. இதை நம்ம நல்லா கலரி விட்டு இந்த பாருங்க. இந்த மாதிரி நம்ம இந்த செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா, உப்பு போட்டோம் தேவையான அளவு, வெல்லம் கொஞ்சம் போடுறேன் டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு. அடுத்து இதுல பெருங்காயம் சேர்க்க போறேன், பால் சேர்க்க போறேன். தாளிப்புக்கு எப்பவும் போல தேங்காய் எண்ணெயில கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பை சேர்க்க போறோம். இவ்வளவுதான் நம்மளோட சிம்பிளான. இன்னும் கொஞ்சம் கெட்டியா வேணுங்கிறவங்க கொஞ்சம் 1 டீஸ்பூன் அரிசி மாவை வந்து இந்த அரைக்கிற பேஸ்டோட சேர்க்கலாம். அதர்வைஸ் 1 டீஸ்பூன் அளவு பச்சை அரிசியை ஊற வச்சுட்டு அரைக்கும் போது சேர்த்து அரைக்கலாம். இது வந்து வறுக்க வேண்டியதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியா குயிக்கா செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது. இது வந்து இந்த மாதிரி பால் கொட்டைன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பால் சின்ன பிஞ்சா இருக்கிறதுல செஞ்சாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனாலதான் நான் இன்னைக்கு வந்து ஒரே காயில 2 டிஷ் செஞ்சிருக்கோம். இதுல பஜ்ஜி கூட செய்யலாம், அது இன்னொரு தரம் போடுறேன் வீடியோல. ஓலன் செய்யலாம், இந்த மாதிரி ஏராளமான டிஷ்ஷஸ் செய்யலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரெசிபி, அதனால நீங்களும் செஞ்சு பாருங்க. நம்ம இதுல கொஞ்சம் தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். இவ்வளவுதான் இந்த டிஷ். உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே கலந்துருக்கு. அவ்வளவுதான், இதை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நம்ம வந்து இதை சிம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து என்னன்னா நம்ம இதை தாளிச்சுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூட்டுக்கு நம்ம தாளிக்க போறோம். அதுக்கு எவ்வளவு கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. அதனால தேங்காய் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பாலை விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து தாளிக்க போறோம். இதை வந்து தேங்காய் கொதிக்க சுடுது. இப்போ கடுகு, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து கடுகு மட்டும் லாஸ்டா சேர்க்கிறோம். இதை தாளிச்சு கொட்டிட்டா நம்மளோட கூட்டு மற்றும் துவையல் ரெடி. அவ்வளவுதான், இது தாளிச்சு கொட்டிடலாம். அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி நம்ம பார்த்துருக்கோம், ஒரு லஞ்ச் கோம்போ பார்த்துருக்கோம். நம்ம வந்து அப்புறம் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.